ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரிப்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். கொரோனா வைரஸ் இது வந்து நம்மளை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. இந்த கொரோனா வைரஸ் எங்கேருந்து உருவாச்சு, இல்லை யாராவது உருவாக்குனாங்களா, இயற்கையாக வந்ததா, இதுக்கான சொல்யூஷன் என்ன, இப்போ கண்டுபிடிச்சிருக்கப்பட்டிருக்கிற இந்த தடுப்பூசிகள் எல்லாமே இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து போராடுமா, இதுலேருந்து நம்ம மீண்டு வருவோமா, இந்த உலக பொருளாதாரம் என்னைக்கு நம்மளுக்கு ஒரு மறுபடியும் சாதாரண நிலைமைக்கு மாறும் அப்படிங்கிற எல்லா கேள்விக்குமே பதில் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. அப்படி இருக்கும் பட்சத்தில் நேற்று சாயங்காலம் ஐபிசிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அலர்ட்டு, ஏன் அந்த அலர்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க. நேற்று வந்து ஒரு 6 மணி போல் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்காங்க ஐபிசிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதோடய தலைவர் வந்து அண்டோனியோ குட்ரோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன அலர்ட்னு பார்த்தீங்கன்னா, கோட் ரெட் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காரு. இது வந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் ஒட்டுமொத்த உயிரினத்துக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயிரினத்துக்குன்னா விலங்குகளுக்கும் சேர்த்துதாங்க, இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிசிசி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. யூஎன் ஐநா இருக்குல்ல, ஐநாவோட ஒரு அங்கம். அது 1988 இந்த அமைப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. 1990 வந்து ஒரு ஃபஸ்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. 5 ரிப்போர்ட் இதுவரை சப்மிட் பண்ணியிருக்காங்க. 2014 லாஸ்ட் ரிப்போர்ட், அங்கு நேற்று ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த நேற்று சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பேஜஸ் இருக்கு. இந்த 3000 பேஜஸும் எப்படி இவங்க ரிப்போர்ட்டில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐபிசிசியில் வந்து 195 நாடுகள் வந்து அங்கமாக இருக்காங்க. இந்த 195 நாட்டில் இருக்கிற 1000க்கும் மேலான சயின்டிஸ்ட் அவங்களோட ரிப்போர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ஸை அனலைஸ் பண்ணி தான் இந்த 3000 பேஜஸ்க்கான ரிப்போர்ட்டை நேற்று சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதில் ஒரு முக்கியமான சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கோட் ரெட் ஹியூமனிட்டி ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, குளோபல் வார்மிங் இந்த வார்த்தையினால தான் நம்ம இந்த வார்த்தையை நம்ம நிறைய பேர் மதிக்கவே மாட்டேங்கிறோம். எல்லாம் குளோபல் வார்மிங் சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க நிறைய பேர். இந்த குளோபல் வார்மிங்னால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு டர்க்கி கிரீஸ் இந்த நாட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? கடந்த 10 நாளாக காட்டுத்தீ வந்து அந்த அளவுக்கு பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து மக்கள் வாழ முடியாமல் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகிறாங்க. அந்தளவுக்கு காட்டுத்தீ வந்து மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. சரி, ஓகே, காட்டுத்தீ தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த காட்டுத்தீனால 53 கிராமங்கள் எரிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 3 தீவுகள் சாம்பலாயிடுச்சு, 100க்கும் மேலே மக்கள் இறந்துட்டாங்க, 1000க்கும் அதிகமான விலங்குகள் இறந்துருச்சுங்க. இப்போ இந்த காடுகள் அழிஞ்சதுனால அங்கே மலையோட அளவு சுத்தமாக குறைஞ்சிரும் இனிமேல். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், காடுகள் தான் மலைக்கு வந்து முதன்மையான ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இப்போ அங்கே காடுகள் அழிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், மலைகளோட அளவு குறையும், அடுத்து என்ன ஆகும், ஹீட் அதிகமாகும், வெயிலோட தாக்கம் அதிகமாகும். இதுதான் வந்து இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, காட்டுத்தீ ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைனாவில் வெள்ளம், அவங்களை புரட்டி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும் வெள்ளம். அண்டு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு, அதாவது லாஸ்ட்டாக எந்த ஒரு 50 வருஷம் இடைவெளியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே, அந்த 50 வருஷம் இடைவெளியில் இருந்த ஹீட்டு அதாவது வெயில் வந்து இந்த கடைசியான 10 வருஷத்தில் 2011 2020 இல்லை அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.09 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. 1850க்கும் 1900க்கும் இடையில இருந்த ஹீட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து 1.09 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறாங்க சயின்டிஸ்ட். யோசிச்சு பாருங்க, அப்போ எவ்வளோ ஹீட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது.
1870களுக்கு அப்புறம் அதிகமான ஹீட் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கிறது இந்த லாஸ்ட் அஞ்சு வருஷத்துல தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இந்த லாஸ்ட் அஞ்சு வருஷத்துல வந்து ஹீட் வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பனிமலைகள் எல்லாமே உருகிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாங்க, பனியெல்லாம் உருகும், ஹீட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்னாகும், பனி உருகும் ஒரு பக்கம், ஒரு பக்கம் வந்து வெள்ளம் வந்து காற்று அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹீட்டு ஒரு பக்கம் வந்ததுன்னா வெள்ளம் எம்போ வருது அப்படிங்கிறீங்க. பனி உருகிச்சின்னா என்ன ஆகும், அந்த இடத்துல திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்படும், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா ஏற்படும். அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிறதுனால காட்டுத்தீ வந்து கட்டுக்கடங்காமல் இருக்கும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சில வீடியோஸ் வந்தது, அந்த வீடியோ கிடச்சதுனா கூட நான் காட்டுறேன் பாருங்கள். ரோட்டில் முட்டையை உடச்சி ஊற்றுவாங்க, அப்படியே புரியும் அந்த அளவுக்கு ஹீட் வந்திருக்கு கிரீஸ்லலாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா அவ்வளோதான், அந்த அளவுக்கு ஹீட்டு மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக இருந்த 1971 முன்னாடி, 1901 1971 வரையும் இருந்த காலகட்டத்து கடல் மட்டத்தையும் இப்பையும் இருக்கிற கடல் மட்டத்தையும் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக இருக்குங்கிறாங்க. 3.3 மில்லிமீட்டர் அதிகமாக இருக்குங்கிறாங்க கடல் மட்டம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடலோர நகரங்கள் எல்லாமே இன்னும் ஒரு, அதாவது இந்த செஞ்சுரி முடிவுகளை 2100 வரக்குள்ளேயும் கடலுக்குள்ளே போயிடும் அப்படிங்கிறாங்க. 2041 நம்ம வந்து 1.5 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை வந்து இன்க்ரீஸ் ஆகிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக நம்ம வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம், அதை நம்ம குறைக்கணும். அன்வான்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், அதாவது ஃபேக்ட்ரிஸ் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து தேவைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, அதனால் அது வந்து பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிபிள் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் பாசிபிள் தாங்க. இங்கே வந்து ஓவர் கன்சூம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அதிகப்படியான உபயோகித்தல் அப்படிம்பாங்க. நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து நம்ம அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுறது. இப்போ எனக்கு தேவையானது வந்து ஒரே ஒரு ஹெட்ஃபோன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பட் என்கிட்ட 5 ஹெட்ஃபோன் வச்சுருப்பேன். ஏன் 5 ஹெட்ஃபோன்? ஒரு ஹெட்ஃபோன் இருந்தால் போதும் இல்லை, அது போனதுக்கப்புறம் இன்னொரு ஹெட்ஃபோன் வாங்கிக்கலாம், ஆனால் 5 ஹெட்ஃபோன் ஒரே டைமில் வாங்கி வச்சுருப்பேன். இதை தான் ஓவர் கன்சம்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஓவராக கன்சம்ஷன் பண்ணாமல் நம்ம தேவைக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் குறையும். ப்ரொடக்ஷன் குறைஞ்சா என்ன சொல்கிறது, வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நீங்கள் சொல்லுவீங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இல்லைன்னு நம்ம சொல்லலை, பட் ஆனால் நம்மளோட எதிர்காலத்தை பார்க்கும்போது நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட குழந்தைங்க நம்மளோட பேர குழந்தைங்கலாம் வாழணும் அப்படின்னா நம்ம இதை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். ப்ரொடக்ஷன் குறையும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த வேலைகள் என்ன சொல்கிறது, அந்த நிலைப்பாடுகள் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காதுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை நிலைமை மாறிடும். அது வந்து எப்பயுமே மாறும். பட் ஆனால் இயற்கை ஒரு தடவை அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அதை நம்ம உருவாக்குறது மிகப்பெரிய கஷ்டம். இன்னைக்கு எத்தனையோ ஏரிகள் குளங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறது, இந்த நிலைமை இப்படியே போய்கிட்டே இருந்ததுன்னா நம்மளோட பேர குழந்தைங்களுக்கு, இல்லை நம்ம பேர குழந்தைங்கள, நம்மளோட கடைசி வாழ்க்கையிலே, அதாவது நம்ம கடைசி காலங்களே இந்த பேரழிவுகளை நம்ம சந்திக்க நேரிடும். கிட்டத்தட்ட இந்த காட்டுத்தீலாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு 1 தடவை 200 வருஷத்துக்கு 1 தடவை வந்துக்கிட்டு இருந்தது, இன்றைக்கி வருஷம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளம் இதெல்லாம் வந்து எப்போயோ ஒரு தடவை வர மாதிரி இருந்தது, ஆனால் இன்றைக்கி 6 மாதத்துக்கு 1 தடவை, 1 வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவைலாம் வருது வெள்ளம், அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. இயற்கை பேரிடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளமோ இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நிலநடுக்கங்கள், எரிமலை சீற்றம், இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். இது எல்லாமே ஒரே டைமிங்கில் வந்ததுன்னா என்ன ஆகும், யோசிச்சு பாருங்க. அதனால் இனிமேல் நம்ம இதுக்கு என்ன நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இதுவரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், இனிமேல் வந்து நம்ம ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட CO2 ப்ரொடக்ஷன், அதாவது கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷனை வந்து நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. பசுமை வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பசுமை வாயுக்கள் வந்து நம்ம அதிகமாக வெளியிடணும், அதுக்கு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இந்த பசுமை வாயுக்கள் தான் வந்து ஹீட், சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை வந்து தடுக்கும்.
இதுதான் பசுமை வாயு சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பத்தை தடுத்து தான் நம்மளுக்கு பாதி தான் வெப்பத்தை கொடுக்கும். இப்போ அந்த பசுமை வாயுக்கள் நிறைய பாதிச்சிருக்கு. ஓசோன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், அந்த இதில் வந்து பெரிய ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு அந்த அந்த ஒரு பேச்சே இல்லை, அது என்னாச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கீங்க. இந்த பசுமை வாயுக்கள் அழிய அழிய ஹீட்டு வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு ஹீட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் அந்த விஷயங்களை நம்ம எல்லாருமே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முடிவெடுக்கணும். இன்னிலேருந்து எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இனிமேல் எனக்கு தேவையில்லாத பொருட்களை நான் வாங்க மாட்டேன், தேவையில்லாத பொருட்களை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுது. எனக்கு தேவையான பொருளை மட்டும்தான் பயன்படுத்த போகிறேன். எனக்கு ஒரு ஒரு ஹெட்ஃபோன் வேணுமோ அந்த ஒரே ஒரு ஹெட்ஃபோன் மட்டும் வாங்கினா போதும். நான் ஒரு ஹெட்ஃபோன் வேணுங்கிறதுக்காண்டி நான் 10 ஹெட்ஃபோன் வாங்கி வீட்டில் வச்சேன்னா அந்த 10 யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஒன்று தானே யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி எல்லாருமே மாறுங்க. இந்த குளோபல் வார்மிங்லேருந்து நம்ம உலகத்தை நம்மளோட எதிர்கால சந்ததியை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு இப்போலேருந்தே நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ம இந்த குளோபல் வார்மிங் இந்த கோட் ரெட் ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு அலர்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறது தகர்த்தெறிவோம். வாங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஒரு கான்செப்டோடு உங்களை பார்க்குறேன். மிக்க நன்றி. தேங்க்ஸ்.